ஒருவரை குற்றம் காண்ட மாத்திரத்தில் எனக்குள் அகங்காரம் எழுகின்றது, அவர் மேல் வெறுப்பு வருகின்றது. ஸோ இதை தவிர்த்து கொள்வது எப்படி அப்படிங்கிறதுல இரண்டு உபாயங்களாக கேட்டிருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் உபாயம் வந்து எவரையுமே குற்றமாக காண்பதில்லை என்று ஒரு தீர்மானமான முடிவெடுத்து விட்டால் அது ஒரு உபாயமாக மாறிவிடுகிறது. பட் அது சாத்தியமாக அது எப்படி சாதிக்கிறது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்டாக வச்சிட்டோம். இன்னொரு பாயிண்ட்டு, குற்றம் பார்க்காமல்லாம் வாழ முடியாதுங்க. பட் எவ்வளவுதான் குற்றம் பார்த்தாலும் நான் சமநிலை இழக்க மாட்டேன், எனது அன்பை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அன்போடு இருந்து காட்டுவேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடிஞ்சால் அதுக்குண்டான டிப்ஸும் நீங்கள் சொல்லணும் என்பது இன்றைக்கான கேள்வியாக நாம் வைக்கப்பட்டிருந்தது. சரியா? மேக்சிமம் நீங்கள் எல்லாருமே குற்றம் காணாமல் இருப்பதற்குண்டான முயற்சி செய்வது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேங்க. மேஜர் பாயிண்டாக சொன்னது வந்து, அடுத்தவனை குற்றம் கண்ட மாத்திரத்தில் என் மேல் நான் திரும்பி பார்த்தேனே என்றால் அவன் மேல் குற்றம் காண தோணாது. நீ மட்டும் நயமா, நீ மட்டும் உருப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை நான் திருப்பி பார்த்த மாத்திரத்தில் அந்த குற்றத்திலிருந்து நான் வெளிவரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிறது மேஜர் பாயிண்டாகவும், நான் ஏது மரியாதவன், எங்கே என்ன நடக்கிறதுன்னே ஒன்றுமே புரிஞ்சுக்காமல் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் ஒரு பாயிண்டாகவும் நீங்கள் மேஜராக சொல்லிகிட்டு இருந்தீங்க. இதில் என்னுடைய பதிலாக ஃபஸ்ட்டு ரெண்டுக்குமே நான் பதில் சொல்கிறேன். அதாவது குற்றமே பார்க்காமல் இருப்பது எப்படி அப்படின்றதுக்கும் பதில் சொல்கிறேன், இல்லை பார்த்தாலும் நான் சமநிலை இழக்காமல் இருப்பது எப்படி அப்படின்றதுக்கும் பதில் சொல்கிறேன். ஃபைனலாக எதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் திங் வந்து குற்றமே பார்க்கக்கூடாது என்பதை எதை வச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நாலேஜஸ் நமக்கு இருக்குது. நீங்கள் மேஜராக நீங்கள் சொன்ன ஆன்சர்லேயே ஒரு முக்கியமான ஆன்சர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆன்சர் வந்து அறியாமை என்று நாம் சொல்லி பழக வேண்டும்னு சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது ஆட்டோமேட்டிக்காகவே நாம் அவர்களை குற்றமாக காண்பதிலிருந்து ஒரு இதுவை தருகின்றது அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேண்ணா? அதாவது நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு கம்ஷன் இருக்கின்றான், அவனை அகங்காரி என்று நினைத்தால் அவன் மேல் வெறுப்பு வருகிறது, அவனையே அறியாமை என்று பார்த்தால் ஆட்டோமேட்டிக்காக அவன் மேல் அன்பு வருகிறது. ஸோ ஹூ எவர் இட் மே பி, எவ்வளோ பெரிய கிரிமினல்ஸ், எவ்வளோ பெரிய குற்றம் புரிபவர்களாக இருக்கட்டும், ஜஸ்ட் நீங்கள் அவர்களை அறியாமை என்று பார்க்க முயற்சி செய்யலாமே அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம பண்ணியிருந்தோம், டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? வேற என்ன பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னா, யார் என்ன இன்டென்ஷனில் பண்ணுறாங்கன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க இல்லையா, தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். துர்வாசர் குற்றவாளியா அம்பரீஷன் கதையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் டீப்பாக பார்க்கலைன்னா குற்றவாளி மாதிரி தான் தெரியும். பட் டீப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தனின் மகத்துவம் உலகத்துக்கு உணர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தன்னையே தாழ்த்தி கொண்டு, தன்னை அகங்காரி என்று ஊரே பழித்தாலும் பரவாயில்லை, கோபக்காரன் என்று ஊரே பழித்தாலும் பரவாயில்லை, ஒரு பக்தன் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்து அவன் மூலமாக இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் செய்தாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் போய் முடியுது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்டென்ஷன் தெரியாமலே ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம், என்ன மனோநிலையில் இருக்காங்கன்னே நான் பார்க்க மாட்டோம், இஷ்டத்துக்கு பண்ணிடுறது. இப்போது கிருஷ்ணலீலா அப்படிங்கிறதுல அவன் சேலை திருடுறதுலேருந்து வெண்ணை திருடுனதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஆழ்ந்த ஒரு சிந்தனையை நம்ம வச்சு தான் நம்ம முடிவு பண்ணோம் அவன் அன்பில் இருக்கின்றான்னு. நீங்கள் ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணன் நீங்கள் இஷ்டத்துக்கு குற்றம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவன் பண்ணதெல்லாமே குற்றம்னு கூட சொல்லிடலாங்க. அப்போது வி டு நாட் நோ அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க இன்டென்ஷன் என்னன்னு தெரியாது அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் சிந்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெருசாக அவங்க என்ன இப்போ இவங்கெல்லாம் மனுஷங்களா அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு குற்றம் இயலாமலேயே நீங்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்மையிலேயே நிறையவே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வேற ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இங்கே ஒரு மனுஷனாக பிறந்தவன் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யாத தப்பை செய்வதாக ஒருவன் வந்து உங்கள் கிட்டே சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அவனை கிரிமினல்னு நீங்கள் பார்க்க வேணாம், அவன் வந்து வேணுமென்னே செய்கிறான் அப்படின்னு நினைக்க வேணாம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் அவன் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இட் ஆல்மோஸ்ட் லிங்க்டு வித் தட் இக்னரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைக் தேட் யூ கேன் திங்க் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அதே மாதிரி நம்ம நிறைய அந்த குற்றம் குறை எப்படி நிறைவாக பார்ப்பது அப்படிங்கிறது நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம விஷயத்தை குற்றமாக பார்க்காம மேஜராக பார்த்தீங்கன்னா அந்த அறியாமைன்ற பாயிண்ட் எல்லாத்துலேயுமே வந்துடும். அது குறையா பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அறியாமைன்ற பாயிண்ட் வரும். இல்லை நீங்கள் க்ரியேட்டிவிட்டியை யோசிச்சிங்க அப்படின்னா
நீங்க எடுத்துக்கிற விதம்னு இருக்குல்லையே, மனமா சூழல் என்ன சொல்லியிருக்கு, சூழல் எதுவா இருந்தாலும் அதை நான் எப்படி எடுத்துக்க போறேன், என்னுடைய நன்மைக்காக நான் எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு எதவும் நரகத்தை சொர்க்கமாக்கும் வல்லமை நம் மனதிற்கு உண்டுன்னா என்ன அர்த்தம்? எவ்ரிதிங் ஹேஸ் எ பிளஸஸ் அண்ட் மைனஸ் அண்ட் ஃபேக்டாகவே இருக்கட்டும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல்னாரு திருவள்ளுவர். அப்போ இருக்கட்டும், பட் இதில் நீ என்னத்தை பார்க்கணும்? யூ ஹாவ் டு சி தி பாசிட்டிவ் திங்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு அப்ரோச் இன் தேட் மைண்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து அந்த லவ்ங்கிறது ஆட்டோமேட்டிக் பிரின்சிபிளாகவே மாறிடும், ரொம்ப ஈஸியாக உன்னால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் காட் அ டன்ஸ் ஆஃப் நாலேஜ், லைக் மனமாசூலாலேருந்து ஆரம்பித்து தி க்ரியேட்டிவ் திங்கிங், ஹவு டு ஃபோக்கஸ், ஹவு டு லுக் அட் தி திங்ஸ் இன் அ பாசிட்டிவ் வே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிந்தித்து பார்த்து, நீங்கள் குற்றத்தை குற்றமாகவே பார்க்காமல் தாராளமாக அல்லது ஒரு இக்னரன்ஸ் அப்படிங்கிற பேரில் குறையாகவோ பார்த்து பார்க்காமலேயே தவிர்த்து விடுவது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், தவறொன்றும் இல்லை. இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி வச்சுருந்தோம், வேறு எதுவும் உபாயம் இல்லையா, குற்றத்தெல்லாம் என்னால் பார்க்க முடிக்க முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, குற்றத்தை பார்த்தாலும் கண்டிப்பாக நீ சமநிலை தவறாமல் இருந்தால் தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஒரு விஷயம் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நான் சொல்ல விரும்புகிறது, எது ஈஸி, குற்றமே பார்க்காமல் இருப்பது ஈஸியா அல்லது குற்றத்தை பார்த்து சமநிலை தவறாமல் இருப்பது ஈஸியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பீப்புள்ஸ் ஹூ ஹாவ் அ சஃபிஷியன்ட் ஈகோ, நிறைய ஈகோ அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் ஒன்று தான் ஈஸியாக இருக்கும், குற்றமே பார்க்காம தவிச்சிட்டாங்கன்னு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். பட் குற்றத்தை அவங்க பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இருக்கிற ஈகோவுக்கு சடார்னு அது ஏறிடும், சமநிலைக்கு கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸியா அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காகவே மாறிடும், சரியா? ஸோ அதையும் வந்து நீங்கள் மனசுக்குள்ளே இருத்திக்கோங்க. ஸோ உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் கிருஷ்ணா ஃபீல்டில் திளைக்கின்ற ஒரு பக்தனாக இருந்தானே ஆனால், அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே கிருஷ்ணா ஃபீல்டில் இருக்கிறவனுக்கு ஈகோன்றது ஓரளவுக்கு டிராஸ்டிக்காக ரிடியூஸ் ஆகிருக்கும், ஏன்னா அவன் சமர்ப்பணம் செய்திருக்கின்ற ஒரு பக்தனாக இருக்கின்றான். ஈகோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் கண்ணனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கின்ற ஒரு பக்தனாக இருக்கின்றான் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, அண்ட் மோர் பர்டிகுலர்லி த பக்தன் நெகட்டிவ்ஸை விரும்புகின்ற பக்தன் வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ஈஸி, பாசிட்டிவ்ஸே வேணாம் கண்ணா, எனக்கு நெகட்டிவ்ஸாக கொடுத்து விளையாடு, எல்லாம் நீ வருகின்றாய் என்று நான் புரிந்து நான் ஆனந்தமாக ஆட தயாராக இருக்கின்றேன்னு சொன்னான். அப்போ அந்த பக்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குற்றங்கள் அவனுக்கு சொர்க்கமாக மாறிடுது. குற்றம் ஏன் பார்க்க போகிறான், அவன் வர்றதெல்லாம் கண்ணை கண்ணை எனக்காக இந்த வேஷத்தில் வந்திருக்கான் என்று சேர்ந்து பார்க்கின்றான். அப்போது கண்ணனை குற்றம் சொல்ல முடியுமா பக்தனால்? கண்டிப்பாக முடியாது. ரெண்டாவது, இது மாயைக்காக வெறும் வேஷத்திற்காகத்தான் இந்த வேஷத்தில் வந்திருக்கின்றான்னு சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக அவன் கண்களுக்கு நெகட்டிவ் தெரியும், ஆனால் தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கண்ணன் இப்போதைக்கு வேண்டுமென்று மாயைக்காக நெகட்டிவாக வருகின்றான், ஒரு வில்லனாக வருகின்றான். பட் ஸ்டில் அது உண்மையில் அன்பில் உச்சக்கட்டத்தில் இருந்து அந்த வேஷத்தில் வருகிறது என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவனுக்கு அந்த இடத்துல குற்றம் என்பது ஒரு ஈகோவாக மாற வழியே இல்லை, இன்ஃபேக்ட் அவன் மேல் அன்பு தான் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி மாறிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்குவ நிலைக்கு உங்களால் வர முடியுமே ஆனால் குற்றம் அப்படிங்கிறது ஒரு மேட்ராகவே தெரியாது, இன்ஃபேக்ட் குற்றத்தை தான் மிகப்பெரிய அளவில் நீங்கள் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு ஆனந்தப்பட துடிப்பீர்கள் என்பதாக மாறிவிடுகின்றது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஒன்று, ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியன், ஒரு போலீஸ்காரன் அல்லது ஒரு நண்பனாகவே இருக்கட்டும், ஸோ ஒரு சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தவறு என்று தெரிந்து அந்த கிருஷ்ணா ஃபீலை விட்டு கொடுக்காமல், அன்பை மிஸ் பண்ணிடாமல், ஈகோவை ரைஸ் பண்ணிடாமல் நாம் அன்பை காட்டும் ஒரு அற்புத உபாயத்தை கடைபிடிக்கலாமே இந்த ரெண்டாவது மெத்தடில். ஃபர்ஸ்ட் மெத்தடில் அதுக்கு சான்ஸே இல்லை, ஒரு ஆசிரியனால் தன் தொழிலே செய்ய முடியாது, போலீஸ்காரனால் தொழிலே செய்ய முடியாதுன்ற ரேஞ்சுக்கு போயிடும். பட் இங்கே அப்படி கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக இவன் அன்பு மாறாமல் அவர்கள் நலன் பொருட்டு கிருஷ்ண உணர்வில் இருந்து கொண்டு கிருஷ்ணன் எனக்கும் ஒரு அன்பு காட்ட வாய்ப்பு கொடுத்திருக்கின்றான் என்ற அடிப்படையிலே அவர்களுக்காக சில நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போது குழந்தை, சின்ன குழந்தையாக இருக்கும்போது அம்மா கிட்ட, ஆசிரியர்கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் சரணாகதி அடைந்தவர்கள்கிட்ட, அது வெரி ரேர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மக்கிட்ட யாராவது சரண் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இட் இஸ் அவர் டியூட்டி ஃபார் அஸ், ஏன்னா அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க, நீ என்னை திட்டணும், என்னுடைய குறை சொல்லணும், என்னை மோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக
நாம் கிருஷ்ணா ஃபீல் என்ற உணர்வினை கொஞ்சம் கூட விட்டுடாமல் உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே. ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுன்றது மேபி அந்த கிருஷ்ணா ஃபீலில் திளைக்கின்ற ஒரு அட்வான்ஸ்டு சாதகனுக்கு பொருந்தலாம் அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால மேக்ஸிமம் நீங்கள் ஃபர்ஸ்ட் திங்கை ட்ரை பண்ணுங்கள். பட் செகண்ட் திங் தவறு அப்படின்னு இல்லை, அது யாருக்கு எப்படி உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியுமே ஆனால் குற்றத்திலும் உங்களால் சமநிலை தவறாமல் நீங்கள் அன்பிலே வெல்ல முடியும் அப்படின்னா. இன்ஃபேக்ட் கிருஷ்ணாஃபில் என்ன ஆகிடுதுன்னா குற்றத்தை குற்றவாளிகளை ஏதாவது கண்ணன் நெகட்டிவில் வரும்போது மட்டும்தான் வி ஃபீல் மோர் லவ் ஆன் கிருஷ்ணா அப்படின்ற ரேஞ்சுக்கு உங்களால் திங்க் பண்ண முடிகிறவர்களுக்கு மட்டும் இரண்டாவதையும் நீங்கள் ஒரு லெசனாக எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இரண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் முக்கியமாக கெப்பாசிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் என்பதை எனது பதிலாக வைத்து கேள்விக்கு நிறைவு செய்கின்றேன். Oh, no, no, no.